வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் பிராட்காஸ்ட்ல நாம பார்க்க போற டாபிக் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு. கொரோனா வைரஸை அழித்து மக்களை காப்பாற்றுவதற்காக மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நிபுணர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவில் சியாட்டில் நகரில் உள்ள ஒரு ஆய்வுக் கூடத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை முதலில் விலங்குகளுக்கு கொடுத்து சோதித்து பார்த்தனர். அதில் வெற்றி கிடைத்தது. இதனையடுத்து இந்த மருந்து மனிதர்களுக்கு செலுத்தி சோதித்து பார்க்கும் நடவடிக்கைகள் மார்ச் 17 அன்று தொடங்கின. அதில் முதல் கட்டமாக 45 பேருக்கு இந்த மருந்து செலுத்தப்பட்டது. இந்த 45 பேரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். 18 வயது முதல் 55 வயதுக்கு உட்பட்ட இவர்கள் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக தாமாக முன்வந்துள்ளனர். இவர்களில் முதன் முதலில் ஜெனிஃபர் காலர் என்ற பெண்ணுக்கு முதல் தடுப்பு மருந்து ஊசி போடப்பட்டது. 43 வயதாகும் அவர் 2 குழந்தைகளுக்கு தாயாவார். தடுப்பு சோதனை ஊசியை போட்டுக்கொண்ட அவர் தற்போது தனிமை அறையில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஓரிரு நாட்களில் இந்த தடுப்பு மருந்து ஆய்வு முடிவுகள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சியாட்டில் பரிசோதனை கூடத்தில் கொரோனா வைரஸில் இருந்து மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத சில மரபணு குறியீடுகள் பிரித்து எடுக்கப்பட்டது. அது தடுப்பு மருந்தில் சேர்த்து போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முழு வெற்றி கிடைக்க சில மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஹாலந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தின் 10 ஆய்வாளர்கள் தாங்கள் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த மருந்து கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த ஆய்வுக் குழுவினர் கொரோனா வைரஸின் முதல் 6 பிரிவுக்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 6வது வகை கொரோனாவுக்கு இவர்கள் முன்பு மருந்து கண்டுபிடித்திருந்தனர். இதன் அடுத்த கட்ட ஆராய்ச்சியை கடந்த சில மாதங்களாக இவர்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது 7வது வகை கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. சீனாவில் இந்த வைரஸ் பரவியதும் அவர்கள் ஏற்கனவே கண்டுபிடித்த மருந்துகளின் அடிப்படையில் புதிய தடுப்பு மருந்தினை கண்டுபிடித்தனர். அந்த தடுப்பு மருந்தை எலியிடம் செலுத்தி ஆய்வு செய்தனர். அதில் வெற்றி கிடைத்தது. இதையடுத்து கொரோனா வைரஸ் மருந்து கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் ஆய்வு செய்யப்பட்டு அதில் வெற்றி கிடைத்தால் இந்த மருந்தை அதிக அளவில் தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா, முதலாம் கேள்வி, அமெரிக்காவில் எந்த நகரில் உள்ள ஆய்வு கூடத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் கேள்வி, கொரோனா வைரஸின் முதல் 6 பிரிவுக்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் யார்? இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க விஷின் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.